ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு மற்றும் தமிழக முதல்வர் வந்து ஒரு சில முக்கியமான அறிவிப்புலாம் வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன பார்க்கலாம், மிஸ் பண்ணாதீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஒரு 3 முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காருங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24/3/2020 அன்னைக்கு வந்து +2 பொதுத் தேர்வு வந்து நடைபெற்றது. அந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள்லாம் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையினால அவர்களால் தேர்வு எழுத முடியாமல் போச்சு. அதனால 24/3/2020 அன்று யாரெல்லாம் +2 பப்ளிக் எக்ஸாம் எழுதலையோ அவங்களுக்கு மட்டும் வேறு ஒரு நாளில் தனியாக தேர்வு நடத்தப்படும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த தேர்வுக்கான தேதியை பின்னர் அறிவிக்கப்படும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கார். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, கொரோனா நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து பள்ளிகளும் இயங்காதுன்னு அறிவிக்கப்பட்டு இன்று வரை அது அமலில் இருக்குங்க. இந்த கட்டுப்பாடு 14 தான் முடியும் சொல்லியிருக்காங்க. அன்றைய சூழ்நிலையை பொறுத்து அது வந்து இன்னும் நீடிக்கப்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால தமிழ்நாட்டில் 1 முதல் 9 வரை உள்ள மாணவர்களால ஆனுவல் எக்ஸாம் எழுத முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு 1 முதல் 9 வரை உள்ள மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றுதான் அறிவிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்காரு. 3வது விஷயம் வந்து, தேநீர் கடைகளை தேவையற்ற கூட்டம் தவிர்ப்பதற்காக தமிழகம் முழுதும் உள்ள தேநீர் கடைகள் இயங்குவதற்கு இன்று 25/3/2020 மாலை 6 மணி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை தடை விதிக்கப்படுகிறது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்காருங்க. பள்ளி கல்வித்துறை 10th மாணவர்களுக்காக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கொரோனா பாதிப்பு தடுப்பு நடவடிக்கை காரணமா ஒத்தி வைக்கப்பட்ட 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு மாணவர் தயாராவதற்காக புதிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 10th மாணவர்களுக்கான அனைத்து பாடங்களும் கல்வி தொலைக்காட்சியில ஒளிபரப்பு செய்யப்படும் தெரிவிச்சிருக்காங்க. அதனை பார்த்து பாடங்களை நினைவூட்டி தேர்வுக்கு தயாராகலாம் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்காங்க. மேலும் கல்வி தொலைக்காட்சியை பார்ப்பதை பெற்றோர்களால் ஊக்குவிக்க வேண்டும் தெரிவித்திருக்காங்க. அடுத்த வந்து எல்லார வீட்டுக்கும் நேரடியா வந்து 1000 ரூபாய் வழங்கப்படும் தெரிவித்திருக்காங்க. ஒவ்வொரு ரேஷன் கடைகளையும் குறைஞ்சபட்சம் 350 முதல் 1000 குடும்ப அட்டைகள்லாம் இருக்குங்களாம். அதனால தமிழக அரசு அறிவித்துள்ள 1000 ரூபாய் வாங்குவதற்கு ரேஷன் கடைகளை பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்துல கூட்டம் கூவிய வாய்ப்பு இருக்கா. அதனால இந்த உதவித்தொகையை வாங்குவதற்காக பொதுமக்கள் யாரும் ரேஷன் கடைகளுக்கு வர வேண்டாம் சொல்லியிருக்காங்க. கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடை பணியாளர்கள் மூலமா பொதுமக்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று பணத்தை வாங்க ஏற்பாடு செய்திருக்காங்களாம். அதற்காக ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் குழு அமைக்கப்பட்டிருக்கான். அதனால அனைவருக்கும் நிச்சயம் 1000 ரூபாய் வீடு தேடி வரும் சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்த மாசத்துக்கு தேவையான ரேஷன் பொருட்கள்லாம் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது. ரேஷன் பொருட்களை எப்பொழுது வேண்டும் என்றாலும் சென்று பெற்றுக்கொள்ளலாம் தெரிவிச்சிருக்காங்க. கூட்டம் சேராமல் இடைவெளி விட்டு வரிசையில் நின்று பொருட்களை வாங்கி அரசின் நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்த பதிவில் பார்த்த அனைத்து தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.